மார்னிங் டு ஆல். என்எஸ் ஆஞ்சநேய அகாடமி நம்ம காவல தேர்வுக்காக நிறையா ப்ரிப்பேர் பண்ணி தயாராகிட்ருப்பீங்க. அதுக்கு ஈஸியாக நம்ம கல்வி உளவியல்லேருந்து ஈஸியாக எப்படி மார்க் எடுக்கலாம், இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி டாப் ஸ்கோர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த மெத்தடை பாருங்கள். ஃபஸ்ட்டு பகடை. பகடைங்கிறது என்ன சொல்கிறோன்னா டைஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைஸ்னால என்னது பகடை. ஒரு பகடை அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னன்னு பார்த்தோம்னா பகடைனால ஆறு பக்கம் இருக்கும். பகடைங்கிறது ஆறு பக்கம் இருக்கும். ஏற்கனவே தாயக்கட்டையில் உருட்டுவோம் இல்லையா, ஆறு பகடை ஆறு பக்கம் இருக்கும். அந்த பகடையில் பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஆறு பக்கம் இருக்கும். அப்போ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மூணோட எதிர்பக்கம், ஒரு பகடை மட்டும் கொடுத்துட்டு மூணின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூணோட எதிர்பக்கம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னா இரு எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் ஏழு. இரு எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் ஏழு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னோட ஆறு கூட்டணும் ஏழு வந்துடுது இல்லையா. அப்போ இரு எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மூணு இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், மூணின் எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ மூணு மூணோட எதை கூட்டுனா ஏழு வரும். மூணோட எந்த நம்பரை கூட்டினா ஏழு வரும். நம்ம பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடலாம் மூணோட எதிர்பக்கம் என்னென்னு பார்த்தோம்னா எதிர் மூணோட நாலை கூட்டினோம்னா ஏழு. அப்போ மூணின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலு. அப்போ நாலோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா மூணு. இதிலே கேட்கலாம் நாலின் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டால் மூணு, மூணோட எதிர்பக்கம் நாலு. அதே ஆறு இருக்கு, ஆறோட ஒன்று கூட்டினோமா, ஆறோட ஒன்று கூட்டினோன்னா ஆறு இருக்கு. இதோட ப்ளஸ் ஒன்று கூட்டினோன்னா ஏழு வருதா. அப்போ இதோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று. ஆறோட எதிர்பக்கம் இது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். அதே அஞ்சு இருக்கு, அஞ்சோட எதை கூட்டினா ஏழு வரும். அஞ்சோட எதை கூட்டினா ஏழு வரும்னு பார்த்தோம்னா ரெண்டு. அந்த அப்போ இதோட எதிர்பக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அஞ்சோட எதிர்பக்கம் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா ரெண்டு. ரெண்டோட எதிர்பக்கம் அஞ்சு. ஈஸியான மெத்தடு. இதே ஸ்டெப்லேயே பார்த்து பார்த்தோடனே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பகடை கொடுத்தா எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ரெண்டு பகடை கொடுத்தா எப்படி ஈஸியாக பார்த்தோடனே ஆன்சர் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னாக்கா ரெண்டு பகடை கொடுத்துருக்காங்க. பகடைங்கிறது நமக்கு ரெண்டு, ஒரு பகடை ரெண்டு டைம் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ ரெண்டு பகடை கொடுத்துட்டா அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒன்றின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு எதிரெதிர் பக்கங்கள் ரெண்டு பக்கமே சமமாக இருக்கும், ஆனால் எதிர்பக்கமாக அமையாது, எதிரே அமையாது. அப்படி உள்ளது பார்த்தோம்னா இதில் எந்த நம்பர் சமமாக இருக்குது, சமமாக உள்ள நம்பர் பார்த்தோம்னா நாலு அஞ்சும் நாலும் சமமாக இருக்குது. இங்கே நாலும் அஞ்சும் சமமாக இருக்குது. இது ரெண்டுமே எதிர்பக்கமாக அமையாது எப்போதுமே. ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு நாளும் சமமாக இருக்கும். அதே போல் நாலு அஞ்சு ரெண்டு நம்பருமே ஒரே மாதிரியே சமமாக இருக்கும், ஆனால் எதிராக எதிரே அமையாது. அப்போ ஒன்று இந்த இந்த நம்பருக்கு எதிரே அமையாது, இந்த அஞ்சுங்கிறது இங்கே வராது. அதனால் இதை எப்படி கண்டுபிடிக்கணும், நமக்கு ஒன்றின் எதிர்பக்கம் கேட்டிருக்காங்களா, அப்போ மீதம் உள்ள நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மீதம் உள்ள நம்பர் என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது மூணு இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, ஒன்று இருக்கா. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டில் வந்து இதில் பார்த்தோம்னாக்கா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றின் எதிர்பக்கம் கேட்டிருக்காங்களா, ஒன்றுக்கு எதிரே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு அப்படிங்கிறது இருக்குது. ஒன்றுக்கு எதிரே என்ன இருக்குது, நேராக மூணு இருக்கா, அதுதான் எதிர்பக்கம். ஒன்றின் எதிர்பக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மூணு. ஏற்கனவே ஒரு பகடை பார்த்தோமா, ரெண்டாவது பகடை பார்த்தோமா, அது டைப் ஒன்று, இது டைப் ரெண்டு அப்படின்னு பார்க்குறோம். அதில் பகடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மிஸ்ஸிங் நம்பர். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏ பின்னு எடுத்துக்கிறோம் பகடையை. பகடை விட்டும் போது ரெண்டு ஃபஸ்ட்டு டைம் விட்டுறோம், எனக்கு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்த பக்கம் விட்டும் போது ஒன்று ஆறு மூணு இந்த மாதிரி கிடச்சிருக்கு பகடையை. அப்போ ஏபின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதில் எப்படி எந்த நம்பர் எதிர் மூணோட எதிர்பக்கம் இப்போ கண்டுபிடிக்க வரும். இதில் மூணின் எதிர்பக்கம், மூணின் எதிர்பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது ரெண்டுத்துலேயும் எந்த நம்பர் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு சமமாக உள்ள பக்கம் ரெண்டு எது சமமாக இருக்குன்னு பார்த்தோன்னா மூணுங்கிறது சமமாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே என்ன பண்ணுனா எதிர் எதிரே அமையலை. மூணுமே ரெண்டுத்துலேயுமே மூணுங்கிறது சமமாக இருக்குது, எதிர் எதிரே அமையலை. அப்போ ஒரு பகடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு பக்கம் இருக்கு இல்லையா, ஆறு பக்கங்கிறதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது பகடையில்.
இந்த ஆறு இருக்கும்போது மூணு ரெண்டுமே ஒரே பகல் தானே, ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் உருட்டுறோம் அடுத்தது உருட்டுறோம். அப்ப இங்க மூணு இருக்கு, ரெண்டு இருக்கு, அஞ்சு இருக்கு, அதே போல ஒன்னு இருக்கு, ஆறு இருக்கு. எந்த நம்பர் மட்டும் இதுல மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த மிஸ் ஆன நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, மூணோட எதிர்பார்ப்பம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல விடுபட்ட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலு. இதுல விடுபட்ட நம்பர் நாலு. அப்ப மூணோட எதிர்பார்க்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலு. அந்த மூணுக்கு எதிரே என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா நாலு இருக்கும். ஒரு பகடை பார்த்தோம், ரெண்டு பகடை பார்த்துட்டோம், அடுத்தது மூணு பகடை பார்க்குறோம். மூணு பகடை கொடுத்து அதோட எதிர்பக்கத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மூணு பகடை கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல அதிகமா ரிபீட் ஆயிருக்கிறது ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா ரிபீட் ஆயிருக்கிறது என்ன நம்பர் பார்த்தோம்னா மூணு மட்டும்தான் அதிகமா ரிபீட் ஆயிருக்கு. அப்ப அடுத்து உள்ள பக்கத்தை கண்டுபிடிச்சாலே அதோட எதிர்பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா மூணு தானே அதிகமா ரிபீட் ஆயிருக்கு. அப்ப மூணுக்கு அடுத்து உள்ள பக்கத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தோம்னா அதிகமா மூணு தான் ரிபீட் ஆயிருக்கு. இப்ப இந்த டேஸ் எடுத்துக்கிறோம். இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். மூணுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்னு இருக்கு அடுத்து உள்ள பக்கம், அடுத்தது அஞ்சு இருக்கு, அடுத்தது என்ன இருக்கு அடுத்தது மூணு இருக்கா, மூணுக்கு அடுத்து உள்ள பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நாலு, நாலுக்கு அடுத்தது என்ன இருக்கு ரெண்டு. இப்ப இதுல என்ன நம்பருமே என்ன நம்பர் இதுல மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு இருக்கு, ஒன்னு இருக்கு, அஞ்சு, நாலு, ரெண்டு, மூணு. அப்ப என்ன நம்பர் மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மூணுக்கு அடுத்து உள்ள பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலு. மூணுக்கு அடுத்து உள்ள பக்கம் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆறு அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. இதுக்கு அடுத்து உள்ள பக்கம் ஆறு, ஆறின் அடுத்து உள்ள பக்கம் மூணு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆறு மட்டும்தான் இதுல இந்த நம்பர்ஸ்ல மிஸ் ஆயிருக்கு. விட்டுப்பட்டிருக்கு இல்லையா, ஈஸியா கண்டுபிடிக்கலாம். மூணுதான் மூணு பகடையில மூணு நம்பர் அதிகமா ரிபீட் ஆயிருக்கு. அதுல அடுத்து உள்ள பக்கத்தை கண்டுபிடிச்சாலே அதை எதிர்பக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம். மூணோட எதிர்பக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து உள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா மூணுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா அஞ்சு, ஒன்னு இருக்கு அஞ்சு, அதே போல நாலு இருக்கு, மூணு இருக்குன்னா ரெண்டு, நாலு இருக்கு ரெண்டு இருக்கு. அப்ப இது என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஆறு. அப்ப மூணோட அடுத்து உள்ள பக்கம் என்னன்னு பார்த்தோம்னா ஆறு தான் மூணோட அடுத்துள்ள பக்கம். காவலர் தேர்வுக்கான வினாக்கள் கல்வி உளவியல் இருந்து நிறைய வினாக்கள் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.